அனைவருக்கும் மனதின் கிறுக்கலின் மனதார வணக்கங்கள். இதுவரை நான் கிறுக்கி வந்த கவிதைகளை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இனி என் அனுபவத்தையும் பகிரப்போகிறேன். இதையும் கட்டாயம் கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். வாருங்கள், அனுபவத்திற்கு போகலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு இடத்திற்கு பயணித்தேன். ஆம், என் வாழ்வை வசந்த காலமாக தொடங்கி வைத்த பள்ளிக்குத்தான். பள்ளியை கண்டதுமே பல நினைவுகள் என்னை சூழ ஆரம்பித்து விட்டது. அன்று விளையாட்டாய் நட்டு வைத்த மரங்கள் எல்லாம் இன்று என்னை தலையசைத்து வரவேற்றது. என் நிகழ்காலத்தை மறந்து கடந்த காலத்தில் பயணிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுது திறக்கும், வீட்டிற்கு போகலாம் என ஏக்கத்துடன் பார்த்த பள்ளியின் நுழைவாயில் இன்று ஏகப்பட்ட மகிழ்ச்சியுடன் என்னை வரவேற்றது. அடடா, இந்த பள்ளியின் வாசத்தை நுகர்ந்து எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டே உள்ளே செல்ல தொடங்கினேன். ஆடி ஆடி திரிந்த இடமெல்லாம் இன்று அமைதியாயிருந்தது. நான் வந்த ஆனந்தத்தில் என்னவோ மரம் செடியெல்லாம் அசைந்தது. உள்ளே நுழைய நுழைய என் நினைவுகள் எல்லாம் மீண்டும் என்னுள் உதிக்கத் தொடங்கியது. அனைத்து இடங்களையும் திரும்பி திரும்பி பார்த்து திகைக்கிறேன். எனக்குள் நானே நகைக்கிறேன். மண்ணை தோண்டி பேனாவை ஒழித்து வைத்த மரத்தடி வகுப்புகள் நினைவுக்கு வந்தது. ஆம், மின்விசிறி காற்று வீசும் வகுப்பில் அமர்ந்த நாட்களை விட மரநிழல் குளிர்ச்சியில் அமர்ந்திருந்த நாட்களே அதிகம். சிறு சிறு கல்களை எடுத்து நண்பர்கள் மேலே போட்டு சில்மிஷம் செய்த நாட்களெல்லாம் இன்றும் நினைவில் நீங்கவில்லை. மெல்ல மெல்ல கடந்து இறைவணக்கம் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்றேன். இன்றும் என்னை சுற்றி பல பேர் நின்றவாறு தோன்றியது. நீராறும் கடலுடுத்த பாடல் என் செவியில் விழுந்தது. அங்கிருந்த கொடிக்கம்பமும் நானும் மட்டும் அங்கு தனிமையில். இறைவனை துதிக்க கற்றுக் கொடுத்த இடமும் அதுதான். மயக்கம் போட்டு விழுவது போல் நடிக்க கற்றுக் கொடுத்த இடமும் அதுதான். பல நாட்கள் மரத்தடியில் படித்து பல போராட்டத்திற்கு பிறகு சென்ற வகுப்பறைக்குள் நுழைந்தேன். வகுப்பறை வெறுமையாயிருந்தது. எனக்கு கொஞ்சம் பெருமையாயிருந்தது. எனது மேசை, எனது வகுப்பு என்ற கர்வம் இப்பொழுதும் தோன்றியது. வருகை பதிவேடு வாசித்து வணக்கம் சொல்லும் நான் இன்று மௌனத்திலே வணக்கம் சொல்லி கொண்டேன். சிதறி கிடந்த சாக்பீஸ் எடுத்து எனது பெயரை அந்த கரும்பலகையில் மனநிறைவோடு மீண்டும் ஒருமுறை எழுதினேன். சட்டென்று இன்னொரு மேசையின் மீது என் கவனம் திரும்பியது. ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். அது நான் ஒருதலையாய் காதலித்த அந்த பெண் அமர்ந்திருந்த மேசை. மெல்ல மெல்ல அந்த மேசை அருகே சென்று மௌனமாய் நின்று கொண்டேன். விவரமறியா வயதில் வந்த அந்த ஒருதலை காதலையும் காதலியையும் மற்றும் என் பள்ளி நினைவுகளையும் அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.